பொதுவா நம்மளுக்கு ஓரளவு சிவப்பு நிறம் தெரியும். ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த கீழ் நோக்கி இழுத்து பார்த்தோம்னா, நான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய அனீமியா மட்டும்தான். ஸோ அதனாலதான் இது எல்லாமே வெஜிடேரியன் உணவு எல்லாம் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெஸ்ட்ல என்ன தெரியும்னா, நான் வந்து 1 கிராம் ஏத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா மாத்திரைகள்லாம் 1 மாசத்துக்கு மேல எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். ரத்த சோகை அப்படிங்கிறது அனீமியா, நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவுகள் குறைவா இருக்கும் போது இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும். அதாவது ரொம்ப மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், படி ஏறும் போது தசு புசுன்னு மூச்சு வாங்கும். நார்மலா பக்கத்துல வரவங்க நார்மலா ஏறி போயிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி மூச்சு வாங்குதுன்னே தெரியாது. அதே மாதிரி ரொம்ப சோம்பலா, இது வரைக்கும் நல்லா சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கூட திடீர்னு வந்து அவங்களால வேலையே செய்ய முடியாம ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எப்பவும் அப்படியே படுத்துருவாங்க, சோர்ந்து சோர்ந்து படுத்துருவாங்க, வேலை செய்ய முடியாம நடக்க முடியாம. இது வந்து 2வது மிகப்பெரிய அறிகுறி. 3வது வந்து தொற்று கிருமிகள். நிறைய தொற்று கிருமிகளுக்கு ஈஸியா வந்து எளிதா என்னடா அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கு, இப்போதான் சளி பிடிச்சு மாத்திரையெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணோம், திருப்பி சளி பிடிக்குதே அப்படின்னு சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி பலவிதமான தொற்றுகளுக்கு உள்ளாவாங்க. இவங்க கண்களை வந்து நீக்கி இப்படி கீழே பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பொதுவா நம்மளுக்கு ஓரளவு சிவப்பு நிறம் தெரியும். நம்ம கீழ் இமைக்கு உள்ளார பார்க்கும்போது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த கீழ் நோக்கி இழுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பயங்கரமான வெள்ளை நிறம்தான் தென்படும். அந்த அளவுக்கு வெள்ளையா வெளுத்து போயிருக்கும். சோ அப்ப வந்து ஹீமோகுளோபின் உடம்புல ரொம்பவே குறைவா இருக்குன்னு அர்த்தம். நீங்களுமே இப்போ உங்க கண்ணாடியிலேயே எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு இந்த அறிகுறிகள் தென்படுது. உங்க கண்களுக்கு கீழே பேலர் இருக்கு. அதே மாதிரி உங்க நகத்தை பார்க்கும்போது உங்க நகங்களும் வந்து சிகப்பா இல்லாம ரொம்ப வெளுத்து போய் பழுப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெஸ்ட்ல என்ன தெரியும்னா, உங்களுக்கு இந்த சிகப்பு அணுக்கள், இது நார்மலா இருக்கிறவங்களுக்கு சிகப்பு அணுக்கள் அதிகமா இருக்கு, அனீமியா இருக்கிறவங்களுக்கு இந்த சிகப்பு அணுக்கள் ரொம்ப குறைவா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பிளஸ் அவங்களோட இதய துடிப்பும் வந்து ஒரு மாதிரி படபடப்பு அதிகமா இருக்கு. தலைவலி அடிக்கடி வருது போன்ற விஷயங்களும் இவங்களுக்கு ஏற்படலாம். பொதுவா இந்த ஹீமோகுளோபின் அளவு அப்படிங்கிறது வயசை பொறுத்து மாறுபாடு அரைச்சுக்கிட்டே இருப்போங்க. இப்போ பிறக்கும் போது பர்த்ல வந்து 13.5 to 24 g/dL இருக்கும். 1 மாசத்துக்கு கீழே 10 to 20 g, 1 to 2 மாசம் 10 to 18 g, 2 to 6 மாசம் 9.5 to 14 g/dL, அப்புறம் 2 வயசு வரைக்கும் 10.5 to 13.5, அப்புறம் 2 to 6 வயசு வரைக்கும் 11.5 to 13.5 g/dL, அப்புறம் 6 to 12 வயசு 11.5 to 15.5 g/dL. இந்த சின்ன குழந்தைகளுக்கும் நம்ம ஹீமோகுளோபின் அளவுகள் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து டீனேஜ் பருவம் வருவாங்க. இங்கதான் வந்து மெயினா பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பூப்படைதல் பருவம் நடக்குது. ரத்தப்போக்கு அப்படிங்கிறது நார்மலாவது மென்ஸ்ட்ரல் பீரியட்ல ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது இவங்களுக்கு எல்லாம் வந்து ஹீமோகுளோபின் அளவுகள் 12 to 16 g/dL, மீன் 14 g/dL. அதே மாதிரி 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு 12.1 to 15.1 g/dL நார்மல் அளவுகள். ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகம், 12 to 18 வயசு டீனேஜ் பசங்களுக்கு 13.3 to 16 g/dL, 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு 13.6 to 17.7 g/dL. இதுதான் நார்மல் அளவுகள். இந்த நார்மல் அளவுகள் வந்து குறைவா இருக்கும் போது தான் முன்னாடி சொன்ன அறிகுறிகள் எல்லாம் தென்படும். சோ நார்மல் லெவல் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ மைல்டு, கொஞ்சம் அனிமியா தான் இருக்கு அப்படின்னா ஹீமோகுளோபின் வந்து 10 to 12 g/dL அப்படின்னா வந்து பெண்களுக்கு அது வந்து கொஞ்சம் அனிமையா இருக்கு. ஆண்களுக்கு 10 to 13.5 g/dL இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் அனிமியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து மாடரேட் அனிமியா, கொஞ்சத்தோட கொஞ்சம் நடுநிலை அனிமியா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஹீமோகுளோபின் அளவுகள் குறைவா இருக்கிறதுங்கிறது. அதாவது ஹீமோகுளோபின் 8 to 10 g/dL இருக்கு அப்படின்னா மாடரேட் அனிமியா. அதே மாதிரி சிவியர், 8 கிராம்க்கு குறைவா தான் ஹீமோகுளோபின் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து சிவியர் அனீமியா. அப்போ ஏன் இந்த கிளாசிபிகேஷன்னா, இதை பொறுத்துதான் ட்ரீட்மெண்ட் மாறுபடும். இப்போ சிவியர் அனீமியா அந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் போகும்போது தான் நம்ம ரத்தத்தையே கொடுத்து, இன்னொருத்தரோட ரத்தத்தையே கொடுத்து அந்த ஹீமோகுளோபின் அளவுகளை ஏற்ற வேண்டிய தேவை ஏற்படும். ஆனால் மைல்டு அனீமியாவில் இருக்கும்போது அதுக்குரிய மாத்திரைகளும் இருக்கு, உணவுகளும் இருக்கு. ஸோ எல்லா வழிமுறைகளையும் மைல்டு அனீமியாவுக்கு ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா மாடரேட் அனீமியாவுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒருவேளை மாடரேட் அனீமியா சிவியரா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்கேத்தாப்புல ட்ரீட்மெண்ட் மாறுபாடுகள் இருக்கு. இப்ப இன்ஜெக்ஷனே இருக்கு, இன்ஜெக்ஷன் மூலமா கூட இந்த நடுநிலைமையில இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இரும்பு சத்து ஹீமோகுளோபின் அளவுகளை ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பட் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் அவ்வளோ ஸ்பீடா ஏறாது. ரத்தம் கொடுக்கும்போது ஏறுற ஸ்பீடுல இன்ஜெக்ஷனோ உணவுகளோ ஒர்க் அவுட் ஆகாது. உணவுகளும் மாத்திரைகளும் ரொம்ப நாள் எடுக்கும்போது தான் வந்து 1 கிராம் ஏத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா மாத்திரைகள்லாம் 1 மாசத்துக்கு மேல எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இப்போ இன்ஜெக்ஷன்லாம் இருக்குன்னா கண்டிப்பா 15 நாளைக்கு மேல தேவைப்படும் இன்ஜெக்ஷன் கொடுத்துமே அந்த ஹீமோகுளோபின் அளவுகளை ஏத்துறதுக்கு. இதே வந்து ரத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே அந்த ஹீமோகுளோபின் அளவுகள் ஏறுது. அதுக்காக எல்லாருக்கும் ரத்தம் எல்லாம் கொடுக்க கூடாது. எதுக்கு எந்த சூழ்நிலையில கொடுக்கணும்னா இப்ப இப்ப பிரெக்னன்சி கர்ப்ப காலத்துல வந்து உடனடியா வந்து ஹீமோகுளோபின் அளவுகளை ஏத்த வேண்டிய தேவை இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம யூஸ் பண்றோம். மற்ற நேரத்துல நம்ம வந்து தேவையில்லாம ரத்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிறது ரத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறத ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. ஆனா மைல்டு அனிமியா இருக்கு பாத்தீங்களா, இது பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது முக்கியமா டீனேஜ் பருவத்துல இருந்து எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்குமே சில சமயம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதுக்கு நம்ம உணவுகள் மூலமாகவும் தீர்வு காண முடியும். மாத்திரைகளுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணும் இல்லையா, அது என்னென்ன ஒன்றா பாத்துருவோம். இரும்பு சத்து நிறைந்த உணவுகள், இப்போ பரப்பொலி கீரை வகைகள், அப்புறம் ஃப்ரூட்ஸ்ல வந்து வாழைப்பழம், பனானாஸ் இருக்கு, தக்காளியில கூட இரும்பு சத்து இருக்கு, கிரேப்ஸ், திராட்சையில இரும்பு சத்து இருக்கு, பீட்ரூட்டு காய்கறிகள்ல இரும்பு சத்து இருக்கு, ஸ்பினாக் பசலக்கீரை வகைகள்ல இரும்பு சத்து இருக்கு, அப்புறம் சில விதைகள் பம்ப்கின் பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், சியா சீட்ஸ் வகைகள், இதுலயும் வந்து நம்மளுக்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அப்புறம் கிரீன் பீஸ், பச்சை பட்டாணி, ஈவன் உருளைக்கிழங்கு, தேங்காய், இதுலாம் கூட நம்மளுக்கு இரும்பு சத்து இருக்கு. அப்புறம் நட்ஸ்ல பாதாம், உலர் திராட்சை, அப்புறம் சோளக்கருது, நிலக்கடலை, ஆப்பிள், மாதுளை, பேரிச்சம்பழம், இது எல்லாமே வந்து எல்லா வெஜிடேரியனும் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள். ஸோ அதனாலதான் இது எல்லாமே வெஜிடேரியன் உணவு வகைகள்லாம் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆனா இந்த வெஜிடேரியனோட நான் வெஜிடேரியன்ல இன்னும் அதிகமான இரும்பு சத்து இருக்கு. முட்டையில நல்ல இரும்பு சத்து இருக்கு, மீன்ல நல்ல இரும்பு சத்து இருக்கு, சிக்கன்லயும் ஓரளவு இரும்பு சத்து இருக்கு. ஸோ இரும்பு சத்து இருக்கக்கூடிய இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா மட்டும் பத்தாது. கூடவே வந்து மெதுவா வாக்கிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்ப கட்டத்துல, பட் வாக்கிங்கோட சேர்ந்த நல்ல உணவுகள் சேர்க்கிறோம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு உடம்புல ஜீரணமாயி அந்த சத்துக்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேரும். நான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய அனீமியா மட்டும்தான். ஆனா இங்க பாருங்க அனீமியாலே வந்து 10 வெரைட்டி இருக்கு. பிளட் லாஸ் எங்கேயாவது வந்து ரத்தப்போக்கு இருக்குன்னா அனீமியா ஒரு காரணமா இருக்கலாம். அப்புறம் ஜெனெட்டிக் பரம்பரை காரணங்களால ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், ஹீமோலிட்டிக் அனீமியா, G6PD டெபிஷியன்சி, தலசீமியா, சிக்கல் செல் அனீமியா, இதெல்லாம் அரிதான காரணங்கள்ங்க ரத்த சோகை வரத்துக்கு, அனீமியா வரத்துக்கு. அதை குறித்தெல்லாம் நான் இங்க பேசவே கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது உங்க டாக்டரால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இங்க அயன் டெபிஷியன்சி மட்டும் தான் நான் பேசியிருக்கிறேன். ஃபோலேட் டெபிஷியன்சி அனீமியான்னு இருக்கேன். வைட்டமின் B12 குறைபாடுனால அனீமியா வரலாம், ஏ பிளாஸ்டிக் அனீமியா வரலாம், இல்லைன்னா லுக்கீமியான்னு சொல்லிட்டு ரத்தத்துல வரக்கூடிய பிரச்சனை, எலும்பு மஜ்ஜையில வரக்கூடிய பிரச்சனைனால இங்க அனீமியா ரத்த சோகை ஏற்படலாம். மலேரியா தொற்றுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த மலேரியா தொற்றுனால அனீமியா ஏற்படலாம் போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதை குறித்தெல்லாம் நான் பேச கிடையாது, ஏன்னா அது ரொம்ப அரிதான விஷயங்கள்ங்கிறதுனால நான் பேச கிடையாது. நான் இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய அனீமியா குறித்து மட்டுமே இங்க பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம உணவுகள் மூலமாகவும் ஒரு பயிற்சிகள் மூலமாகவும் நம்மளால ஏத்த முடியல அப்படிங்கும் போதுதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். மாத்திரைகள் இருக்கு, அது இல்லாம இந்த மாதிரி இன்ஜெக்ஷனாவும் கொடுக்கக்கூடிய வகையில மருந்துகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இரும்பு IV டைரக்டா ரத்தத்துல கொடுக்கக்கூடிய வகையிலயும் IV அயனும் இருக்கு. ஸோ பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. நாம வந்து அந்த மருத்துவ முறைகள் போறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை கவனமா பார்த்துக்கிட்டோம், நம்ம சொல்லக்கூடிய உணவுகள் மூலமா நல்லபடியா இரும்பு சத்தத்தை அதிகரிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா இந்த இரும்பு இன்ஜெக்ஷன், அப்புறம் இது மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே அதற்கு உண்டான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்கிறது தான் முயற்சி பண்ணணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். எப்பவுமே என்னோட வீடியோவில் தடுப்பு முறைகள் பற்றி தான் அதிகமாக நான் பேசுவேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் தடுப்பு முறைகள் குறித்து பேசியிருக்கேன். உங்களுக்கு அனீமியா குறித்த, ரத்த சோகை குறித்த ஒரு புரிதலை உங்களுக்கு உருவாக்கியிருக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சும் லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.